வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நானும் நம்புறேன். இன்னைக்கு நம்ம பார்த்தாவே தெரியுது என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியே வெளியே வந்திருக்கோம். நாங்கள் சூலூர், கோயம்புத்தூர்ல சூலூர்ல அவர் பொருட்காட்சி போட்டிருந்தாங்க. அங்கே பயங்கர என்ஜாய் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படி என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம ஏர்லேயே கிளம்பிட்டோம். ஒரு 4:35 நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கிளம்பிட்டு பாருங்கள், இந்த டவர் கிட்ட தான். டவர் ஒரு பெரிய சொதப்பல் ஆச்சு, அதை நான் கடைசியாக சொல்கிறேன். இந்த டவர்லேருந்து உள்ளே போனேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபேமிலியாக உள்ளே போயிருந்தோம். பயங்கர என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரோடு பாருங்களேன், பழைய காலத்து ரோடு மாதிரி நல்லா பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் எவ்வளவோ பொருட்காட்சிக்கு போயிருக்கேன், ஆனால் இந்த மாதிரி இருந்ததில்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துலயே நாங்கள் நின்று ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். மெயினாகவே இங்கே ஃபோட்டோஸ் யாரெல்லாம் விரும்புகிறீங்க, அதிகமாக ஃபோட்டோஸ் எடுக்கணும், இன்ஸ்டாகிராமில் போடணும், டிஃப்ரெண்ட் ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னா இந்த பொருட்காட்சிக்கு நீங்கள் தாராளமாக வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். கோயம்புத்தூரில் இருக்கீங்கன்னா கம்மிங் 28 வரி இது இருக்குது. ஸ்பான்சர்லாம் கிடையாது, நாங்கள் வந்திருந்த ஃபேமிலியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஸோ உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம சாராவும் எல்லா இடத்துலையும் நின்று சீஸ் சீஸ்ன்னு சொன்னாங்க. ஃபேமிலி எல்லா இடத்துலையும் க்ரியேட்டிவாக நிறைய இடத்துக்கு போயிருக்கோம், பட் வந்து இங்கே நிறைய க்ரியேட்டிவாக பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது ரொம்பவே நல்லா இருந்தது. வாங்க கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களும் நாங்கள் எப்படியெல்லாம் எடுத்தோம், எப்படியெல்லாம் ஃபன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ரொம்பவே நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். சாரை குட்டி பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடவே நாங்களும் தான் பார்த்தீங்களா. நீங்களும் வர்றீங்கன்னா கண்டிப்பாக ஃபோட்டோஸ் இங்கே நல்லா எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் வெளியில் வந்தாலே. அப்புறம் இந்த 3D இது எல்லா பொருட்காட்சியிலையும் இருக்கிறது தான். அப்புறம் குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு நிறைய குழந்தைங்க விளையாடுறதுக்கு திங்ஸு, இந்த மாதிரி மசாஜ் பண்ணுற திங்ஸு எல்லா ஸ்டால்லையும் போடுவாங்க இல்லைங்களா, அதே மாதிரி தான் எல்லாம் இருந்துச்சு. புதுசாக இங்கே என்ன பார்த்தேன், இந்த 20 kids சாக்லேட்ஸ் பார்த்துருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அதில் இந்த எப்படி சொல்கிறது, இப்படி சுற்றுவாங்க இல்லைங்களா, இதை பார்க்கும்போது எனக்கு சின்ன வயசு ஞாபகம் வந்துருச்சு. கடைசி ஒரே திங்காமல் அதை சுற்றி சுற்றி விளையாடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் யாராவது சாப்பிட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நாங்களே அதில் சாக்லேட்டு குழந்தைங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கினோம். கண்டிப்பாக குழந்தைங்க கூட்டிகிட்டு போகும்போது காசு எடுத்துகிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சாரை கூட்டி எல்லா இடத்துலையும் நின்றுட்டாங்க. ஐஸ்கிரீமு, பாப்கார்னு எல்லாம் அப்படியே எனக்கு சின்ன வயசு ஞாபகம் வந்துருச்சு. எங்கள் அம்மாவை நான் எதையும் விட மாட்டேன், அந்த கடைக்கிட்டே நின்றுக்குவேன். அந்த ஞாபகம் வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி முகமூடிக்கு இருந்தது. அந்த ஸ்மோக்கு பிஸ்கெட் இருக்கு இல்லைங்களா, அது 3 rupees சொல்லியிருந்தாங்க, அது இருந்தது. அதில் நாங்கள் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் பண்ணல. ஸ்மோக்கி பிஸ்கெட் சாப்பிட்டோம், குழந்தைங்க சாப்பிட்டாங்க, அதை நான் வீடியோ எடுத்தேன். மற்றபடி இங்கே பேய் வீடு இருந்தது, இந்த குழந்தைங்க விளையாடுறது இருந்தது, நல்ல கலர்ஃபுல் லைட்ஸ் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அது பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது, கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருந்தது. ஃபைனலாக ஒரு 2-3 வருஷமாக இதில் இந்த 360 நம்ம வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டோம். அது இந்த டைம் நிறைவேறிடுச்சு. ஆல்ரெடி நம்மளோட சேனலே ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன், ஆல்ரெடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுவும் நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தூரிலாம் ரொம்ப ஆடலை, ஏன்னா வந்து குழந்தைங்களாம் இருக்காங்க, என் சிஸ்டரும் கன்சீவாக இருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் தூரில் ஏறல, பட் ஆனால் உள்ளெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நல்லா சாப்பிட்டு நாங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு இந்த வீடியோ பார்த்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது வீடியோ தேவைப்பட்டாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியில் ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம், அப்படியே அந்த இடத்துல நிலத்துலேயே நாங்கள் உட்காந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். உட்காந்து அப்படியே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு எல்லோரும் அங்கங்கே உட்காந்துட்டாங்க. நாங்களும் அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு வெளியில் போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வெளியில் போகும்போது ஒரு பெரிய ஃபன்னாக போயிடுச்சு. நாங்கள் வந்து அந்த வழியே சுற்றி வரணும், நாங்கள் இப்படி எக்ஸிட் வெளியே வந்துட்டோம். ஸோ அதனால் அந்த டவர் கிட்டேருந்து நாங்களால் ஃபோட்டோ எடுக்க முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ கைஸ், பாய்.